அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இனிய பெயர் 40. பாஸ்கா காலத்தில் 40 இனிய இறைமொழிகள் என்னும் தொடரில் இன்று ஆண்டவர் இனியவர் என்ற ஓர் இறைமொழியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1 பேதுரு 2 அதிகாரம் முதல் இறை வார்த்தை பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவர் எத்துணி இனியவர் என்பதை நீங்கள் சுவைத்திருந்தால் எல்லா வகையான தீமையையும் வஞ்சகத்தையும் வெளிவேடம் பொறாமை அவதூறு ஆகிய யாவற்றையும் அகற்றுங்கள். ஆகவே ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இந்த திருப்பாடல் 34 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவருடைய இனிமையை, ஆண்டவருடைய நன்மைத்தனத்தை, ஆண்டவருடைய கொடைகளை நாம் அனுபவித்திருந்தால் நம்மிடம் இருக்கிற எல்லா தீமைகளையும், வெளிவேடத்தை, பொறாமையை, பழிப்புணர்வை, கசப்புணர்வை நாம் அகற்றிவிட வேண்டும். ஆகவே ஆண்டவருடைய இனிமைக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. ஆண்டவர் உண்மையிலேயே இனியவர் என்றால் நம்முடைய வாழ்வும் இனியதாக இருக்க வேண்டும். அதுவே இந்த பாஸ்க காலத்தில் இறைவன் தருகின்ற ஒரு அழைப்பு. எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய இனிமையான பேச்சால், நம்முடைய இனிமையான வாழ்வால், நம்முடைய இனிமையான பணியால் ஆண்டவர் இனியவர் என்பதை எல்லாருக்கும் நாம் அறிவிப்போம். உங்களுக்கு அமைதி உரித்தார்கள்.